ரிஷப ராசி 2018 முதல் 2019 வரை விளம்பி தமிழ் புத்தாண்டு அதிர்ஷ்ட பலன்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிதாக பிறக்கும் விளம்பி தமிழ் புத்தாண்டு மாற்றங்களையும் படிப்பினையும் தரும் ஆண்டாக இருக்கும். குறிப்பாக இளம் பருவத்தினர் தற்போது இருக்கும் நிலையில் இருந்து வேலை, தொழில் போன்ற அமைப்புகளில் எதிர்பாராத மாற்றங்கள் வந்து சேரும். இளையவர்களுக்கு வரப்போகும் மாற்றங்களினால் உங்களின் எதிர்காலத்திற்கான நன்மைகள் மட்டும்தான் இருக்கும் என்பதால் இளம் வயது ரிஷபராசியினர் இந்த தமிழ் புத்தாண்டில் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நடுத்தர வயதினருக்கு வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் பின்னடைவுகள் ஏற்படும் என்பதால் அனைத்திலும் கவனமுடன் இருப்பது நல்லதாகும். விளம்பி வருடத்தின் சிறப்பு பலனாக தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகள் சுமாரான பலன்களைத்தான் தரும். வேலைப்பளு அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரிகள், விவசாயிகள், சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களுடைய வேலைக்காரர்களை அதிகம் நம்ப வேண்டாம். வியாபாரிகளுக்கு கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும். இந்த வருடம் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், யாரையும் நம்ப வேண்டாம். வியாபாரம் கண்டிப்பாக குறையாது என்றாலும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியதிருக்கும். சுய தொழில் நடத்துவோருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆயினும் வாங்கும் கடன் நல்லபடியான முதலீடாகவோ அல்லது முன்னேற்றத்திற்கானதாகவோ வருமானம் வரும் வகையிலேதான் செலவாகும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள் தொடர்புடையவர்கள், வெளிநாடுகளில் வர்த்தக அமைப்புகளை வைத்திருப்பவர்கள், மாநிலங்களுக்கு இடையே தொழில் செய்பவர்கள் போன்றவர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் உண்டு. அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். விருப்பமில்லாத போருக்கு மாற்றம் அல்லது துறை ரீதியான தேவையில்லாத மாற்றங்கள் நடந்து உங்களை சங்கடப்படுத்தலாம். வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற ஏதேனும் ஒன்று இப்போது நடக்கும். அஷ்டம சனியின் ஆதிக்கத்தினால் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியதிருக்கும். வெளி மாநிலங்களுக்கு செல்வீர்கள். நீண்ட தூர பயணங்களால் லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரை வெளிநாடு போக முயற்சித்தவர்களுக்கு இப்போது வெற்றி கிடைக்கும். வயதானவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும் பேர குழந்தைகளை போய் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். இளம் பருவத்தினர் வேலை விஷயமாக வெளிநாடு செல்வீர்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஏதேனும் வழக்கு போன்ற வில்லங்கம் வரும். பங்காளிகளுடன் கருத்து வேற்றுமை வர வாய்ப்பிருக்கிறது. உறவினர்களுடன் கவனமாக பழக வேண்டியது அவசியமாகும். தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். சிலருக்கு மறைமுகமான வழியில்தான் தனலாபங்கள் இருக்கும். எப்படி வந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத வகையில் பண வரவுகள் வந்து சேரும். உங்களுக்கு யூக வணிகம், பங்குச்சந்தை, முதலீடு, வட்டிக்கு பணம் கொடுத்தல் போன்ற ரிஸ்க் எடுக்கும் தொழில்களில் கவனமுடன் இருப்பது நல்லதாகும். ஆரம்பத்தில் சிறிது லாபம் வருவது போல காட்டி பிறகு மொத்த முதலீடும் சிக்கலுக்கு ஆளாகும் நிலை வரலாம். குலதெய்வத்தின் அருளை பெற வேண்டிய நேரம் இது என்பதால் முறையாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். தள்ளி போயிருந்த குலதெய்வ வழிபாடு மற்றும் நேர்த்தி கடன்களை இப்போது நிறைவேற்ற முடியும். கம்ப்யூட்டர் சம்பந்தமாக படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் தேக்க நிலையும் மந்தமான போக்கும் மறதிகளும் ஏற்படும். பொறியியல் துறை மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டிய காலம் இதுவாகும். பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். பொது வாழ்க்கையில் உள்ள சிலருக்கு அதிகார பதவிகள் தேடி வரும். கூடவே விரோதிகளும் எதில் சிக்க வைக்கலாம் என்றும் அலைவார்கள். கலைஞர்கள் வேலை செய்த பணத்தை பெற போராட வேண்டியிருக்கும். நிலம், வீடு போன்றவைகளை வாங்கும் பொழுது பொறுமை தேவை. அவசரம் வேண்டாம். வில்லங்கம் சரியாக பார்க்கவும். வில்லங்கம் உள்ள இடத்தை தெரியாமல் வாங்கிவிட்டு பின்னால் கோர்ட் கேஸ் என்று அலைய வாய்ப்பிருப்பதால் ஆரம்பத்திலேயே அனைத்திலும் உஷாராக இருங்கள். ஒரு சிறப்பு பலனாக எந்த காரணம் கொண்டும் எவ்வளவு நெருக்கடியிலும் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து கடன் வாங்குவது மற்றும் தொழில் செய்வது வேண்டாம். அது சரியாக வராது. இருக்கும் வீட்டை விற்று புது வீடு வாங்குவது போன்றவைகளும் இப்போது வேண்டாம். சொந்த வீட்டை விற்று அந்த பணம் வேறு வகையில் செலவாகி வாடகை வீட்டில் இருக்கும்படி நேரும். நடுத்தர வயதை எட்டுபவர்கள் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்றவைகள் கண்டுபிடிக்கப்படும் நேரம் இது என்பதால் உடல்நல விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் சிறு சுகக்குறைவு என்றாலும் மருத்துவரை உடனே அணுகுவது நல்லதாகும். நேர்மையற்ற செயல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள் போன்றவற்றில் தற்போது ஆர்வம் காட்டாதீர்கள்.
அவற்றால் சிக்கல்கள் வரலாம். போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். அடிக்கடி சண்டை போன்றவைகளால் கோர்ட்டு, காவல்துறை போன்ற இடங்களுக்கு அலைய வேண்டியது ஏற்படக்கூடும் என்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏற்கனவே வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அவற்றை முடிப்பதற்கும் அவசரப்பட வேண்டாம். தற்போது தீர்ப்பு வரும் நிலை இருந்தால் அவற்றை தள்ளி வைக்க முயற்சிப்பது நல்லதாகும். தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வருவது கடினமாகும். குடும்ப பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றம் செல்லக்கூடிய காலகட்டம் இதுவாகும். பெண்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகம் இருக்கும். குடும்ப தலைவியாக இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் இருக்கும் சேமிப்பு செலவழிந்து உங்கள் பாடு திண்டாட்டமாகலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை தள்ளி போயிருந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தற்போது கிடைக்கும். அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய வேலை திறன் முதலாளியாகவோ அல்லது மேலதிகாரிகளாலோ மதிக்கப்படும். உங்களில் சில தேவையற்ற விஷயங்களில் மாட்டிக்கொண்டு பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். தேவையற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவது மற்றும் எவருக்காகவும் கேரண்டி தருவது இப்போது கூடாது. அதனால் சிக்கல்கள் வரலாம். பல நாள் சேர்த்து வைத்த நட்பெயர் நிமிட நேரத்தில் கெடக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். ரிஷபத்தினர் வேலை தொழில் விஷயங்களில் நிதானமாகவும் பொறுமையுடனும் இருப்பதன் மூலமாக சாதகமற்ற பலன்களை நல்லவைகளாக மாற்றிக்கொள்ளும் வருடம் இதுவாகும்.